Hi my dear friends, welcome back to our channel Treats and Vlogs by Nasiha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக நம்மளோட ஹேண்ட்பேக் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணாலும் ஒரு 2-3 நாள் வரைக்கும் தான் தாங்கும். அதுக்கு மேலே ரொம்ப ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாக ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சாவி, அதுக்கப்புறம் ஃபோன், ஹெட்செட் இதெல்லாம் நம்ம தேடும் போது ஹேண்ட்பேக்லேருந்து நம்ம கைக்கு மாட்டவே மாட்டாது. அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே டென்ஷனும் ஆகும். ஹேண்ட்பேக்கை என்ன மாதிரி ஆர்கனைஸ் பண்ணால் எப்போவுமே அது கலையாமல் ரொம்ப ரொம்ப ஆர்கனைஸ்டாக அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஆஃபீஸ் போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த ஹேண்ட்பேக் ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து ஆஃபீஸ் கோயிங் உமன், இல்லைனா ஹோம் மேக்கர்ஸ், இல்லைனா காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ், யாராக இருந்தாலும் ஓகே தான். ஹேண்ட்பேக் வந்து எப்போவுமே சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாகவே சூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஹைட்டும் நல்ல ஒரு விட்த்லையும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட்பேக்கை நம்ம தூக்கும் போது வெயிட்டே இருக்கக்கூடாது. உங்களோட ஒரு விரலால் இந்த ஹேண்ட்பேக்கை வந்து ஈஸியாக தூக்குற மாதிரி இருக்கணும். அப்போ தான் இதுக்குள்ளே நம்ம வைக்கிற பொருட்கள் வந்து பொருட்கள் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூக்குறதுக்கு ஹெவியாக இருக்காது, கொஞ்சம் நல்லா கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஹேண்ட்பேக். இந்த ஹேண்ட்பேக்கோட பிராண்ட் நேம் வந்து அக்சசரைஸ். இது வந்து நான் ரியாத்தில் வாங்கினது, சவுதியில் வாங்கினது. இந்த அக்சசரைஸ் ஷாப் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது, இந்தியாவில் கூட இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஹேண்ட்பேக் வச்சுருந்தாலும் ஓகே தான். ஸோ நல்ல பெரிய சைஸில் இருந்தால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எல்லா திங்ஸையும் வச்சு கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஹேண்ட்பேக்கில் பார்த்தீங்கன்னா வெளியே இந்த மாதிரி ஒரு சின்ன பட்டன் வச்சு ஒரு பெரிய பாக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மெயின் ஜிப் இருக்குது. மெயின் ஜிப் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே வேறு எக்ஸ்ட்ரா கம்பார்ட்மெண்ட் எதுவுமே நம்மளுக்கு இல்லை. எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து டிவிஷன் மாதிரி அவங்க எதுவுமே கொடுக்கல. இந்த மாதிரி ஹேண்ட்பேக் தான் நான் விரும்புவேன். ஸோ எனக்கு ஏதாவது கொஞ்சம் பெரிய ஐட்டம் வைக்கணும்னா ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு. அடுத்து உள்ளே ஒரு ஜிப், அதுக்கப்புறம் இன்னொரு பாக்கெட் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல வைடான ஹேண்ட்பேக் சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன திங்ஸ் வேணும்னாலும் அதை ஈஸியாக நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்து நம்மளோட ஹேண்ட்பேக்குள்ள ஒவ்வொரு ஐட்டம்ஸையும் எந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி எப்படி நம்ம டிவைட் பண்ணி அதை வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வாலெட். நம்மளோட வீட்டில் நம்மளோட ஹேண்ட்பேக்கில் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு வாலெட் வச்சுருப்போம். இந்த வாலெட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிராண்ட்னா ஹை டிசைன். இது வாங்கி ஒரு 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் இது ஒரு வாலெட் தான் ரொம்ப வருஷமாக வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளோட கார்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சென்டர் ஜிப்பில் வந்து கொஞ்சம் கேஷ், அதுக்கப்புறம் ஹேண்ட்கர்ச்சீஃபும் வச்சுருக்கேன். எப்போவுமே கேஷ் வச்சுருக்கும் போது கொஞ்சம் மிக்ஸ்டு கேஷாக வந்து வச்சுக்கோங்க. ஒரு 500 ருபீஸ், அதுக்கப்புறம் 100 ருபீஸ், 10 ருபீஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச், இந்த மாதிரியும் வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் வந்து கேஷ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லாரும் வந்து ரொம்ப ரொம்ப கேஷுவலாக நினைக்கிற ஒரு விஷயம், ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்நாக் பவுச் வந்து எப்போவுமே வந்து ஹேண்ட்பேக்கில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். முக்கியமாக வந்து குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கார் எடுத்து இல்லை பைக் எடுத்துகிட்டு வெளியே போக ஆரம்பித்தோடனே வந்து ஒரு விதின் ஒரு 1/2 hour 1 hourஏ வந்து பசிக்குதுன்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரூட் இல்லைனா இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து தனித்தனியாக நம்ம ஜிப்லாக் பேக்லேயோ இல்லை சின்ன சின்ன பவுச்செல்லாம் விற்கும் இல்லையா, அதில் போட்டு வச்சுக்கும் போது இதில் இருக்கிற மாய்ச்சர் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நாளைக்கு இது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் 4-5 பாதாம் இல்லைனா 4-5 பிஸ்தா ஏதாவது ஒன்று சாப்பிட்டாலே நம்மளோட வயிறு வந்து ஃபில் ஆயிரும். ஸோ வெளியே வந்து அனாவசியமாக நம்ம எதையும் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வாங்கி சாப்பிட மாட்டோம். குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஹேபிட்டாக இது இருக்கும். இந்த மாதிரி உங்கள்கிட்ட குட்டி குட்டி பவுச் இல்லைனா நீங்கள் சின்ன ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் பாக்ஸில் கூட இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போட்டு வச்சுக்கலாம். எப்போவுமே ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வந்து தனித்தனியாக வைங்க. சேர்த்து வச்சிங்கன்னா அந்த நட்ஸும் வந்து ஃப்ரூட்ஸோட மாய்ச்சரில் ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணும்போது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் எப்போவுமே உங்களோட ஹேண்ட்பேக்கில் ரெடியாக இருக்கும். அடுத்து இந்த பாக்ஸில் எனக்கு பர்சனலாக தேவைப்படுற இம்பார்ட்டண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். நார்மலாக வந்து பவுச்சில் தான் நான் வைப்பேன், ஆனால் இந்த திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து சேஃப்டி பின்ஸ். சேஃப்டி பின்ஸ் வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக சேஃப்டி பின்ஸ் வந்து ஒரு 5-6 எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிக்டாக் கிளிப்ஸ். இந்த கிளிப்ஸ் வந்து நம்மளுக்கும் சரி நம்மளோட குழந்தைங்களுக்கும் சரி திடீர்னு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து நெயில் கட்டர். நெயில் கட்டரும் வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இல்லை எதுக்காவது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். அடுத்து என்னோட ஹிஜாப் பின்ஸ். இது மேக்னெட்டிக் ஹிஜாப் பின்ஸ். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, அதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து மாஸ்க் எக்ஸ்டெண்டர். எப்படி இருந்தாலும் வெளியே போகும்போது மாஸ்க் அந்த மாஸ்க் எக்ஸ்டெண்டர்லாம் நம்ம போட்டு தான் போவோம். இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா 2 வச்சுருப்பேன் குழந்தைங்களுக்கும் எனக்கும் சேர்த்து. அடுத்து கொஞ்சம் ஹேர் பேண்ட். அதுக்கப்புறம் என்னோட இன்னும் கொஞ்சம் ஹிஜாப் பின்ஸ். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து இந்த மாதிரி சேஃபாக இருக்கணுன்றதுக்காக இந்த பாக்ஸில் வச்சு என்னோட பேக்கில் வச்சுருவேன்.
இந்த மாதிரி ஷார்ப்பான திங்ஸ் ஏதாவது வைக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உள் ஜிப்பில் தான் வந்து நம்ம வைக்கணும். அதுதான் நம்மளுக்கு வந்து சேஃப், நம்ம குழந்தைங்களுக்கும் சேஃப். டக்குன்னு நம்மளோட ஹேண்ட்பேக் எடுத்து அவங்க ஏதாவது ஒன்று நோண்டுவாங்க. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம உள்ளே வைக்கிறது தான் நம்மளுக்கும் சேஃபாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவுச் வந்து எப்போவுமே என்னோட ஹேண்ட்பேக்கில் இருக்காது. நான் டக்குன்னு எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறேன், ஒரு 1 வீக் எங்கேயாவது வேறு ஊருக்கு போகிறேன், இல்லை ஒரு 2 டேஸ்க்கு போகிறேன்னா கண்டிப்பாக இந்த பவுச் எடுத்து என் பேக்கில் வந்து அப்படியே போட்டுருவேன். அது வரைக்கும் இந்த பவுச் வந்து என்னோட ட்ரால கபோர்டோட என்னோட ட்ரால வந்து எப்போவுமே சேஃபாக இருக்கும். இந்த பவுச்சில் நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சூயிங் கிட் வச்சுருக்கேன். ஊசி, நூல் இதெல்லாம் வந்து சேர்த்து ஒரு சின்ன ஒரு கிட்டாக வச்சுருக்கேன். நம்ம எங்கேயாவது வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து போய் ஸ்டே பண்ணோம்னா இது கண்டிப்பாக வந்து பாத்ரூமில் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல இது வச்சுருப்பாங்க. அங்கேருந்து நான் எடுத்து இது சேஃபாக எப்போவுமே என்னோட ஹேண்ட்பேக்கில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஆயில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு பர்ஃப்யூம் டெஸ்டர் மாதிரி கொடுப்பாங்க. இந்த கார்டில் பர்ஃப்யூம் அடித்தா நல்ல ஸ்மெல் வரும். ஸோ கொஞ்சம் ஒரு பர்ஃப்யூம் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி பேக்கில் வச்சுருப்பேன். ஸோ வந்து பேக் நல்லாவே வாசமாக இருக்கும். அடுத்து இதுவுமே வந்து ஹோட்டல்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும், சின்ன சின்ன ரப்பர் பேண்ட்ஸ், அதுக்கப்புறம் பேப்பர் கிளிப்ஸ் எல்லாம். அதையும் நான் இந்த மாதிரி உள் ஜிப்பில் ரெண்டையும் வந்து வச்சுருவேன். எந்த ஒரு ஷார்ப்பான ஐட்டம் எப்போவுமே வந்து ஜிப்புக்குள்ளே வந்து நல்லா சேஃபாக வந்து வச்சுக்கோங்க. அடுத்து என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ், எல்லா மேக்கப் ஐட்டம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப காம்பாக்டாக வந்து இருக்கும். நான் யூஸ் பண்ணுற மஸ்காரா, ஐலைனர், அதுக்கப்புறம் இந்த ஃபேஸில் போடுற ப்ரெப் அண்ட் ப்ரைம், லிப்ஸ்டிக், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வச்சுருப்பேன். இந்த மாதிரி குட்டியான ப்ராடக்ட் ஹேண்ட்பேக்கில் வைக்கும் போது ஹேண்ட்பேக்கில் நிறைய இடத்த வந்து நம்மளுக்கு அடைக்காது. அட் த சேம் டைம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணாலுமே ஒரு 15 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இதில் நிறைய குவான்டிட்டி இருக்கும். அடுத்து என்னோடய குட்டி உடன் கோமும் என்னோடய பேக்கில் எப்போவுமே இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி கிடைக்கும்னா, நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வாங்கும்போது சாம்பிள் வந்து தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தருவாங்க. நிறைய சாம்பிள்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து நீங்கள் ஏதாவது பிராண்டட் மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்கும்போது சாம்பிள்ஸ் வந்து கேளுங்க, இன்சிஸ்ட் பண்ணி கேளுங்க, தருவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து வீடியோவில் காட்டின குட்டியான ஒரு கோடாலி தைலம், ஆக்ஸ் ஆயில், அதுக்கப்புறம் இது வந்து பர்ஃப்யூம். இதுவுமே வந்து சின்ன பர்ஃப்யூம், நல்ல ஒரு ரோலான் மாதிரி நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு டக்குன்னு வந்து ஒரு பர்ஃப்யூம் வேணும்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளோட ஃபேவரட் லிப்ஸ்டிக், ஏதாவது ஒரு சின்ன ஃபேவரட்டான ஒரு லிப்ஸ்டிக்கும் வந்து வச்சுக்கோங்க. ஆஸ் ஐ செட், இந்த பேக் வந்து என்னோடய ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே இருக்காது, என்னோடய கபர்டில் தான் இருக்கும். நான் எனக்கு தேவைன்னா டக்குன்னு இதை எடுத்து வச்சுப்பேன். இதுவுமே ஒரு குட்டி பர்ஃப்யூம் தான், நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ்லலாம் நம்ம போய் தங்கினோம்னா குட்டி குட்டியாக ஷாம்பு பாட்டில், ஹேண்ட் வாஷ்லாம் கொடுப்பாங்க. இது வந்து ஷாம்பு பாட்டில், நான் ஹேண்ட் வாஷாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வேஸ்லின், கண்டிப்பாக வந்து வேஸ்லின் வந்து நான் எல்லா டைமும் வந்து யூஸ் பண்ணுவேன், முக்கியமாக லிப்ஸில், அதுக்கப்புறம் ஹீல்ஸ்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த பவுச்சையும் நான் இந்த மாதிரி பேக்கில் வந்து வெளியே போகும்போது வச்சுருவேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்மளோட மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேக்கில் இருக்கும், நம்மளுக்கு எங்கேயுமே வந்து மிஸ்பிளேஸ் ஆகாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பு டப்பாவும் கண்டிப்பாக எடுத்து வச்சுப்பேன். இது சோப்பு டப்பானா சோப்பு இல்லை உள்ள, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப அவசரமாக முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயம் தான் சானிட்டரி நாப்கின்ஸ். அதையும் வந்து கண்டிப்பாக இந்த பாக்ஸில் நான் போட்டு வச்சுப்பேன். இதே இந்த மாதிரி சோப்பு டப்பாவில் தான் வைக்கணும்னு இல்லை, உங்ககிட்ட ஏதாவது பவுச் இருந்தால் அந்த மாதிரி கூட வைக்கலாம். இந்த சோப்பு டப்பா எப்படி இருந்தாலும் நம்ம தூக்கி தான் போட போகிறோம். ஆனால் இந்த சோப்பு பாக்ஸில் வந்து நம்மளுக்கு வைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த சோப் பாக்ஸ் வந்து இதுக்குன்னே செஞ்ச மாதிரி நல்ல ஒரு சைஸ்லேயும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி சோப் பாக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிட்டே இருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேரும் பண்ணி கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்கில் ஒரு எக்ஸ்ட்ரா மாஸ்க் ஒன்று வச்சிருப்பேன். இது வந்து ஒரு எமர்ஜென்சியான ஒரு ஜிப்லாக் பேக் தான், ஒரு டக்குன்னு வந்து ஒரு மெடிக்கல் யூஸ்க்காக நான் வச்சிருக்கேன். இதில் வந்து சின்னதாக ஒரு சானிடைசர், இந்த சானிடைசர் எல்லாமே நம்ம ஃப்ளைட்டில் வரும்போதோ இல்லை ஹோட்டல்ஸில் நம்ம போகும்போதோ நம்மளுக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் கிளவுஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 பேண்டேட், அதுக்கப்புறம் கொஞ்சோட பாராசெட்டமால், கொஞ்சம் பெரியவங்களுக்கு உண்டான பாராசெட்டமால், அதுக்கப்புறம் ஒரு சின்ன சானிடைசர், இது வந்து எக்ஸ்ட்ரா சானிடைசர், அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான ஒரே ஒரு பாராசெட்டமால், பேசிக்காக தேவைப்படுற ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி இந்த பவுச்சில் வந்து இது எல்லாமே நான் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது 1 or 2 hours வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு போவோம். ஆனால் சில நேரங்களில் ஒரு 5-6 மணி நேரம் கூட ஆயிரும். அந்த டைமில் வந்து ஏதாவதுனா ஒரு எமர்ஜென்சினா இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துலையாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது எப்போவுமே உங்களோட ஹேண்ட்பேக்கில் வந்து வச்சுக்கோங்க. யார்ட்டையும் வந்து எமர்ஜென்சி நம்ம போய் கேட்கணுன்னு அவசியமே வராது, இது நம்மளுக்கு எப்போவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஷார்ப்பான திங்ஸ் எல்லாம் ஒரு ஜிப்புக்குள்ளே வச்சோம் இல்லையா, அதே இடத்துல தான் இந்த மாதிரி எமர்ஜென்சி திங்கையும் வந்து நான் அந்த ஜிப்புக்குள்ளே வைக்கிறேன்.
ஸோ எனக்கு வந்து இந்த ஜிப்புக்குள்ளே என்ன மாதிரி ஐட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட மைண்டுக்கு வந்து எப்போவுமே தெரியும். ஸோ இந்த ஜிப்பை வந்து அனாவசியமாக வந்து நான் திறக்க மாட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரா, பொதுவாக வந்து பிளாஸ்டிக் ஸ்ட்ரா வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். முக்கியமாக வந்து இளநி குடிக்கும்போது வெளியேருந்து பிளாஸ்டிக் ஸ்ட்ரா, அது ஓப்பனாக இருக்க ஸ்ட்ரா வந்து நம்ம வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுப்போம். ஆனால் இந்த ஸ்ட்ரா வந்து ஸ்டீல் ஸ்ட்ரா எப்போவுமே நம்ம ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுக்கிட்டால் எப்போவுமே வந்து அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம பஸ்ஸில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு காரில் எந்த வெஹிக்கலில் இருந்தாலும் முதல்ல தேடுறது நம்மளோட ஹெட்செட் தான். ஆனால் அந்த ஹெட்செட் வந்து ஹேண்ட்பேக்லேருந்து கையில் கிடைக்கவே கிடைக்காது, அது சிக்கு பிடிச்சி போய் உள்ளே எங்கேயாவது மாட்டிகிட்ருக்கும். இந்த மாதிரி ஹெட்செட்டையும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு சார்ஜரையும் எப்பவும் இந்த மாதிரி ஒரு பவுச்சில் வந்து போட்டு உங்களோட ஹேண்ட்பேக்கில் வச்சுருங்க. இந்த மாதிரி சார்ஜரையும் ஃபோனையும் வந்து ஈஸியாக வந்து மெயின் ஜிப்பில் வைக்காமல் முன்னாடி இருக்கிற பவுச்சிலையோ ஜிப்லையோ நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் பஸ்ஸில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக, முக்கியமாக ஃபோனை வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஜிப்பில் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருந்துக்கங்க. அதே போல் நம்மளோட ஹேண்ட்பேக்கில் வந்து இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பேக். அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது நம்மளுக்கு ஷாப் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த டைமில் நம்மளோட ஷாப்பிங் பேக் வந்து தனியாக காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்கிற ஒரு ஷாப்பிங் பேக்கை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி எப்போவுமே உங்களோட பேக்கில் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ எனி டைம் வந்து இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு போட்டு வாங்கணும்னு அவசியம் இருக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1 or 2 hours நான் வெளியே போகிறேன் அந்த மாதிரி டைமில் நான் எடுத்து வைக்க மாட்டேன். ஆனால் ஒரு 2 days, 5 days வேறு ஊருக்கு போகிறோம், ட்ராவல் பண்ணுறோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சின்ன துவா புக்கும் அதுக்கப்புறம் ஒரு முசல்லாவும் வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுப்பேன். இது எனக்கு வந்து வேறு ஊருக்கு போனாலும் தொழுகிறதுக்கு வந்து ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி திங்ஸையும் வந்து நான் ரெடி பண்ணி கண்டிப்பாக எடுத்து வச்சுப்பேன். இதெல்லாம் நம்ம ஹேண்ட்பேக்கில் எடுத்து வச்சுட்டு வெளியே போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக நம்மளோட வீட்டு சாவியை தேடி தேடும் தேடிட்டுருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹூக்கில் நம்மளோட உள் சைடு ஜிப்பில் இந்த மாதிரி சாவியை ஹேங் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு டக்குன்னு எடுத்து கதவை திறக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹேண்ட்பேக்கை வந்து டயர்டாகி வந்ததுக்கப்புறம் நம்ம போட்டு கையை வச்சு தேட தேவையில்லை சாவிக்காக. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த ஹேண்ட்பேக் ஆர்கனைசேஷன் ஐடியாஸ்லேருந்து உங்களோட ஹேண்ட்பேக்கை வந்து சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேக்கில் இன்னுமே வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும். இந்த பேக்கில் இன்னுமே வந்து உங்களுக்கு பிள்ளைங்களுக்குள்ள எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ், அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் இதெல்லாம் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வீடு தேடி வரும். அண்டில் தென் எவ்ரி ஒன் ப்ளீஸ் டேக் கேர், சி யூ, பை பை.